ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்ம அங்கே ஒவ்வொரு ஹை பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தே செட் கிளியர் பவுண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 9 to 5 தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து தனக்குண்டான பர்சனல் டைமை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்கன்னா, தனக்குண்டான பர்சனல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுனா, ஒர்க் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக ஒர்க்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்குண்டான விஷயங்களை பார்ப்பாங்க, அதுக்குண்டான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வெறும் ஒர்க் மட்டும்தான், அந்த ஒர்க் டைமில் வந்து ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு, அந்த பவுண்ட்ரி டைம் முடிஞ்ச பிறகு, தேல் ஃபோக்கஸ் ஆன் ரிலாக்ஸிங், அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குண்டான ஹாபியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கிளியராக வந்து பவுண்ட்ரியை செட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபீச்சர் எடுக்கிறாங்கன்னா, அதில் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. அது முடித்தோன்னே என்ன ஆகும்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த ஃபீச்சரில் முக்கியமான பகுதியை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ப்ரையாரிட்டிக்கு போவாங்க. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீச்சரை முடிக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பர்சனல் டைமுக்கும் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டேக் பிரேக்ஸ். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, தே டேக் பிரேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேல வந்து ஒரு 1 hour வேலை முடிச்ச பிறகு ஒரு 10 minutes ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு வாக்கோ இல்லைனா வந்து ஒரு தண்ணி குடிக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து ஒரு பிரேக் எடுப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகுனா, அந்த பிரெயின் ஃபாகுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாகிறது, உங்கள் பிரெயினே வந்து டயர்டாகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டியாக பிரேக் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக அதை பிளான் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் மார்னிங் வந்து இதை பண்ண போகிறேன், ஈவினிங்கில் வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஒர்க்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக அந்த பிளானை வந்து எழுதி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீக்குக்கே பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த வீக் ஃபுல்லாக நான் இதுதான் பண்ண போகிறேன், இந்த அளவுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீக்கையும் அழகாக அவங்க வந்து பிளான் பண்ணிடுவாங்க. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஓவர் ஒர்க். நான் பண்ண தப்பு என்னென்னா, ஹை பர்ஃபார்மர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையவே கிடையாதுங்க, அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, தன்னுடைய பர்சனல் டைமுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் டைமுக்கு எல்லாமே வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு டெக்னிக்கோட லைக் பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணுறது, அப்புறம் டாஸ்க்கை பிக்கப் பண்ணுறதுல வந்து அதை அழகாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பிக்கப் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க இந்த ஓவர் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ ஹை பர்ஃபார்மர் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் உண்மையாக மாஸ்டராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 5 points ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பாய்.